3600 அடிக்கு மேலே மலை உச்சியில் ராமர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, ராமர் கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இங்கே ராமரும் சுயம்பா உருவாகியிருக்காரு, சிவனும் சுயம்பா உருவாகியிருக்காரு, கிருஷ்ணன் அவரும் சுயம்பா உருவாகியிருக்காரு. மூணு சன்னதி இருக்கிற ஒரே கோவில் இந்த கோத்தகிரியில் இருக்கிற சோழூர் மட்டம். அங்கே உயரமான ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ் நடமாடும் ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கோம். கருவறையில் இருக்கிற பெருமாள் சாமி 6 அடி சுயம்பா உருவான ஒரு சிலைன்னு சொல்கிறாங்க. பல நூறு ஆண்டு பழமையான கிருஷ்ண சிலை பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. கருவறையில் இருக்கிற பெருமாளை வந்து பார்க்க முடியாது என்று எல்லாரும் தவம் இருக்கும்போது கடவுளே அனுப்பி வைத்த பூசாரி. இதோட ஃபுல் ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். மிக கம்பீரமாக நிற்கிற சுயம்பா உருவான சிவலிங்கம். இந்த ஆபத்தான பாதையில் நாங்கள் நடந்து வந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள் எப்படி கடினமான பாதை இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் கோத்தகிரி வந்து கோத்தகிரியிலிருந்து சோழூர் வட்டம், சோழூர் வட்டத்திலிருந்து கீழ் கோத்தகிரி அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிள் இல்லை ஆட்டோ இதில் நீங்கள் இந்த கோயில் அடிவாரத்தில் வந்து சேரலாம். நீங்கள் ஒரு 2 hours ட்ரெக்கிங் பண்ணி மேலே வந்தால் மேலே இருக்கிற பெருமாளை வந்து பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி மலை. இதுவும் இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு மலை இருக்குது. இப்போ நம்ம கடைசி மலையில் தான் நம்ம ஏற போகிறோம். இது வந்து அப்படியே செங்குத்தாக ஏற ஒரு பாதை. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. வியூ பாயிண்ட்டு சொல்ல சொல்ல வியூ பாயிண்ட் மட்டும்தான். இங்கே வந்து இவர் சச்சின் ப்ரோ வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு, குளுக்கோஸ் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி குளுக்கோஸ் எனர்ஜி ஃபுட்டு குளுக்கோஸ் சாப்பிட்றாரு. இங்கே வேறு சட்டி எடுக்கல, அது எடுக்க இப்போ நம்ம பார்க்குறோங்கல்ல. அருண் பாண்டிச்சேரி இவர் வந்து இந்த படிக்கட்டில் வந்து செப்பலை நடக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு உதாரணமாக அவர் செப்பலை எடுத்துகிட்டு போகிறாரு. வெறுங்காலையே அவர் வேண்டுதலாம், அவர் நினச்ச காரியம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிதான் இந்த கால் வெறுங்காலிலே நடந்து வரேன்ட்டு நடந்து வர்றாரு. இந்த ஹில்ஸ் ஃபுல்லாகவே முருகன் வேணாம், முனிவன் போட்டுருங்க. நேரம் ட்ரெக்கிங் பண்ணி மேலே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சே தூரம்னா வந்துகிட்டே இருக்குங்க. பாருங்கள் முடியல ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குச்சி ஊனி நபர் இவரெலாம் யாத்திரை வராருல செருப்பை தூக்கிட்டு வெறுங்காலே இந்த ராமர் கோயிலுக்கு வராரு. அவரை வேண்டுதல் எல்லாம் நிறைவேறட்டும் என்று ட்ராவல் விஜயோட சப்போர்ட்டோட நிறைவேறட்டும். அங்கே போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே ஒரு கல் இருக்குல்ல, இங்கே ஒரு சாமி இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவோம். சிவன் சிவன் சுயம்பா உருவான ஒரு சிவலிங்கம், ஒரு கல் சிலையாக 6 அடி மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். சிவனை வந்து வேண்டிட்டு உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எங்கே மலைனாவே சிவன் இருப்பார்ல, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நம்ம போயிருக்க போகிறது வந்து 1989 நினைக்கிறேன். வந்து வணங்குறது வந்து சுயம்பா உருவான நாராயண சுவாமியை தான் பார்க்குறோம். ஓம் ஸ்ரீ நாராயணா. இதோட ஹிஸ்ட்ரி எப்படின்னா 13/5/1989 உருவான ஒரு சுயம்பு லிங்கம், அதை பார்க்குறோம் பெருமாள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலை நம்ம பார்க்குறோம். உள்ளே என்னென்ன இருக்காருன்னா அங்கே வீர ஆஞ்சநேயர் இருக்கார். உள்ளே நம்ம லைனில் போகும்போது இப்போ வந்த டைமில் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட். இவ்வளோ கடினமான பாதையில் நடந்து வந்து கருவறையில் இருக்கிற சிலையை நம்ம பார்க்க முடியாதுன்னு என்ற ஒரு வருத்தமாக நம்ம உட்காந்துட்ருக்கோம். ராமர் கோயிலோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். 1100 ஆண்டாக பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு கிருஷ்ணன் சிலை. இந்த மலையில் வந்து மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு மாடு மட்டும் வந்து டெய்லியும் இந்த சிலை மேலே வந்து பால் வந்து சுரக்குமா. இதை வந்து
அந்த காவல்காரன் பார்த்து இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் கண்காணிச்சுனே இருக்கார். அந்த பசுமாடு வந்து இங்கே பால் வந்து டெய்லியும் கறந்துகிட்டே இருக்குமா. அந்த மாடை வளர்க்குற வந்து பார்த்துட்டு அதை தோண்டி பார்க்குறாரு, உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா சுயம்பா உருவான பெருமாள் சிலை இருக்கு. அந்த பெருமாள் சிலை வந்து 6 அடி மிக பிரம்மாண்டமான மிக உயரமான ஒரு கல் சிலையாக இருக்குமா. இதை வந்து 4 பேர் பார்த்துருக்காங்க ஒரே டைமில். அந்த 4 பேரும் வந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு இதை இதை நான் தான் பூசாரியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு 4 பேரும் சீட்டில் குலுக்கி அதில் ஒரு சீட் எடுத்திருக்காங்க. அவங்க தான் பாரம்பரியமாக இந்த அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பூசாரியாக இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சு வர்றாங்க. அவங்க அவங்க வம்சாவளி தான் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக தரோம். அவங்க எப்படி இந்த கோயிலுக்கு வந்தாங்க, அவங்க எப்படி திறந்தாங்க இந்த சாமியை எல்லாமே பார்க்குறோம். நம்ம ராமர் கோயில் பெருமாள் கோயில் ஃபஸ்ட்டு எந்த கோயில் போனாலுமே கருடாழ்வார் தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டு தான் நம்ம ரங்கராமரை பார்க்கணும். ரங்கராமரை கும்பிட்டு தான் ஆஞ்சநேயர் பார்க்கணும். சுத்து பிரகாரத்தில் நமக்கு ஆஞ்சநேயர் இருக்காங்க. சுயம்பு இங்கே வந்து இந்த மலையில் வந்து சுயம்பு சிவனும் ஒருத்தர் இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம் வீடியோவில். இப்போ வந்து கருடாழ்வார்க்கு நேராக ரங்கராமர் பார்க்குறோம். ரெண்டு பக்கம் வந்து ஜெய். நம்ம பார்க்குற படம் தான் லக்ஷ்மி நரசிம்மர். இவரோட அற்புதம் என்னென்னா, லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட நம்ம ஏதாவது வேண்டுதல் கேட்டோம்னாக்கா, வேண்டுதல் வச்சோம்னாக்கா, அவர் நாளைக்கு அப்புறம் செய்கிறேன் இப்போ செய்யணும்னு கிடையாது. நம்ம என்றைக்கு கேட்குறோமோ அது உடனே அவர்கிட்ட பழிக்கும். இவரோட நம்மளை கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி கலாச்சாரமாக வாழ்றோம். அதனால் நரசிம்மரை எல்லாருமே வழிபடணும். நரசிம்மர் ஜெயந்தி இன்றைக்கி மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசோட பிரமாதமே அவரா. நம்ம என்ன கேட்குறோமோ உடனே கொடுத்துறாரு, நாளைக்குங்கிற தாமதமே படுத்த மாட்டார். அதனால் எல்லாத்தையும் வேண்டிங்க. எனக்கு நிறையா நடந்திருக்கு, அவர்கிட்ட நிறையா நான் கேட்பேன். வந்து ஜெயன் விஜயன் ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க. ரங்கராமருக்கு இவங்க தான் பக்கத்துணையாக இருக்காங்க. நாம இந்த மலை உச்சியில் இருக்கிற கோயிலுக்கு வரும்போது கோயில் வந்து சாத்தியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே இருக்கிற சாமி, நாராயணசாமி, பெருமாள் சாமி, கிருஷ்ணசாமி, ஆஞ்சநேயர் சாமி, இது எல்லாமே நம்ம வணங்குறோம். இதுதான் அந்த புதுசாக கட்டின கும்பாபிஷேகம் பண்ண பெருமாள் கோவில். உள்ளே வந்து கிருஷ்ணனும் இருக்காருன்னு சொன்னாங்க. நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஆஞ்சநேயர் கோவில். இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம். அழகாக புதுசாக இப்போ தான் புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. பார்க்குங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணன், புல்லாங்குழல் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. இங்கே பால், இதுக்கு அடியில் அவரோட சிவலிங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் பால் கறந்த ஒரு ஹிஸ்ட்ரி. இதுதான் அந்த பூமியிலேருந்து எடுத்த ஒரு கல். இதுவும் ஒரு சிலை பூமிக்குள்ளேருந்து எடுத்தது. பழைய காலத்தில் உருவாக்கப்பட்ட புல்லாங்குழல் கிருஷ்ணனை தான் நம்ம பார்க்குறோம். இதில் கல்வெட்டுக்கள் அந்த காலத்தில் தீபம் ஏற்றுறதுக்கோசரம் ஒரு கல் அமைச்சு செதுக்கி இங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற நந்தி சிலை, சிவன் ஒரு சிவன் ரெண்டு நந்தி சிலை, இங்கே ஒரு சுயம்பா உருவான ஒரு கிருஷ்ணனை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே அந்த நாகர், இங்கே பார்த்தீங்களா, இந்த நாகர் வந்து பழைய காலத்தில் பல வருடங்களுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட இந்த நாகங்கள் எல்லாமே பார்க்குறோம். இங்கே பின்னாடி பார்க்குறீங்கள பவானி சாகர், இங்கே பாருங்கள். வாவ், வேறு லெவலான ஒரு ஃபாரஸ்ட். இதுதான் பார்க்குறீங்களா பவானி சாகர். அங்கே டேம்லாம் பவானி சாகர் டேம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக அப்படியே போதுங்க தண்ணி. இங்கே நம்மளுக்கு பின்னாடி பார்க்குறதெல்லாம் இந்த ஊட்டி, கொடைக்கானல், அது மாதிரி ஒரு பிளேஸ் ஊட்டி. இங்கே பார்க்குறங்க பார்த்தீங்களா, இது அந்த மேலே வச்சு தான் கோத்தகிரி. கோத்தகிரி அங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் கர்நாடகா. சுயம்பா உருவான ராமர் சிலை, சுயம்பா உருவான சிவலிங்கம், சுயம்பா உருவான கிருஷ்ணன், இது எல்லாம் இருந்த ஒரே கோவில் இங்கே தான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம பார்க்குறங்கள்ல 3600 அடிக்கு மலை உச்சியில் தான் நம்ம இருக்கோம். அதுவும் இங்கே வந்து ஃபோட்டோக்கே ஒரு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது மேலே ஏறி டாப்பில் இருக்கும். நம் பேக்ரவுண்ட் பாருங்கள், செம்ம ஃபாரஸ்ட் பிளேஸ் வேறு லெவலாக இருக்குது. இங்கே வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குங்களா பார்க்குறங்கள, அங்கே தான் கோத்தகிரி அந்த கிராமம் இருக்குது. சோலூர் வட்டம் அதுலேருந்து அப்படியே ஃபாரஸ்ட்டு இங்கே பஸ்ஸு வரும். சோலூர் வட்டத்துலேருந்து அங்கேருந்து நம்ம தனியாக வேன், ஆட்டோ, கார் அது மாதிரி புக் பண்ணி தான் நம்ம இந்த ஹில்ஸுக்கு அடிவாரத்தில் வர முடியும். அங்கேருந்து ஒரு 2 ஹவர் 2.5 ஹவர் ட்ரெக்கிங் பண்ணி தான் இந்த மலை உச்சிக்கு வருவோம். இங்கே புதுசாக அமைச்சிருக்கிற ஒரு மலை உச்சியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள் பவானி சாகர் அணை, எவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட். வா, வேறு லெவலான ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. குரூப்போட நாங்கள் வந்து ராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம்.
சிறப்பாக தரிசனம் முடிஞ்சது. நாங்கள் இப்போ கிளம்புறோம், டைம் இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைமாக நாங்கள் எல்லாம் புது புது ஃப்ரெண்ட்ஸோட இந்த கோத்தகிரி, கீழ் கோத்தகிரி இந்த ஊரில் வந்து வந்திருக்கோம் நாங்கள். ராமர் கோயிலுங்க இது, 4500 அடிங்க இந்த ஹைட்டு. தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கட்டியிருக்காங்க. 1989 இந்த கோயில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசாக நல்லா ரெடி பண்ணி லாஸ்ட் வீக் தான் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் வந்த நேரம் கோயில் பூட்டியிருக்கு. எனிவே ஆனால் எல்லா சாமியும் உள்ளே பார்த்துட்டோம், கேப்பில் தெரிஞ்சிச்சு பார்த்துட்டோங்க. நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறோம் பத்திரமா, நாங்கள் போனோம் ஊருக்கு. அது இல்லாமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துருக்குறாங்க. எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா நம்ம பிரதர் வந்து விஜய் டூர்ஸ்னு ஒருத்தர் யூடியூப் வச்சுருக்காரு, அவர் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அட்மின் யாருன்னா குமர. சாமியை பார்க்க முடியாதுன்னு ஒரு வருத்தத்தில் நம்ம கிளம்பும் போது நமக்கு எதிராக வந்த பூசாரி பெருமாள் சாமி வந்து இவங்களை அனுப்பி வச்சாங்களா என்னான்னு நம்மளுக்கு தெரியல. பட் நாம் நடந்து கீழே போகும்போது பூசாரிங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கோயிலை திருப்பி, இது ஆல்ரெடி நேற்று பூசை பண்ணதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கதவை வந்து திறக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம் இந்த உள்ளே இருக்கிற கருவறை, சுயம்பா உருவான ஒரு சிலை. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா. வாங்க பார்க்கலாமா என் கூட சேர்ந்து? இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே இருக்கிற சுயம்பா உருவான ஒரு பெருமாள் சிலை, உள்ளே இருக்கிற கிருஷ்ணன் சிலையும் உள்ளே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ தான் வந்து இவர் தான் அந்த பூசாரி, இவன் தான் இந்த பாரம்பரியமாக இவங்க தான் இந்த பூஜையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்க அப்பா இவர் இது மாதிரி உள்ளே பார்க்குறாங்க பார்த்தியா, கிருஷ்ணன் புல்லாங்குழல் கிருஷ்ணன் பசுமேட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு. அதுக்கு கீழே ஒரு சுயம்பா உருவான ஒரு கல் இருக்குல்ல, இந்த கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் 6 அடி உயரமான ஒரு சிலை. இதை வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதெல்லாம் தரைமட்டமாக பண்ணி சின்னதாக வச்சு செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. பூஜை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பூஜைன்ட்டு. இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் இங்கே அலோடு பண்ணலான்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இங்கே அனிமல்ஸ், இதுக்கு முன்னாடி புலி அடித்து ஒருத்தர் வந்து செத்துருக்காங்க, லேடிஸ் யானை மெரித்து செத்துருக்காங்க. மிக ஆபத்தான பாதை சரிங்களா. இது வந்து நான் இது பூசாரியோட நம்பரை தரேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை. எது இதுக்கு நீங்கள் எப்படி வருதுன்னு உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். லைஃப்பில் பெருமாள் சாமி, இங்கே திருப்பதிக்கெல்லாம் போகலாம். இது மாதிரி ஒரு பெருமாள் சாமி வந்து பார்க்குறது அவ்வளோ அற்புதமான ஒரு, உங்களுக்கு வர ஒரு நிமிதியாக இருக்கும். மேலே வந்து ஒரு நேச்சுரல் பிளேஸ் இங்கே பார்க்குறங்க பார்த்தியா, எவ்வளோ தத்துருவாக அந்த கல் சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருக்கிற சிலை, கீழே இருக்கிற சுயம்பு லிங்கம் 6 அடி பார்த்தா சின்னதாக இப்போ வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம திருப்தியாக நம்ம வந்து எல்லாமே கும்பிட்டு நல்லா ஃபுல்லாக வீடியோ எடுத்து மக்கள் நம்ம இங்கே வர முடியாதவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக இது மாதிரி ஒரு கருடன், இது மாதிரி உள்ளே இருக்கிற பெருமாள் கிருஷ்ணர் எல்லாத்தையும் நம்ம காட்ட போகிறோம். ஏன்னா அந்த கருவறையை காட்டுறேன்னா இங்கே என்ன மாதிரி வந்துடலாம், இங்கே பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க வயசானவங்க யாரும் இந்த கோயிலுக்கு வர முடியாது. அதனால் ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் கருவறையை வீடியோ எடுக்கிறேன். இங்கே நிறைய பேர் வீடியோ கருவறையை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் பட் கருவறையை எடுக்கிற ஒரே காரணமே என்ன, நம்மளால் வர முடியும், நம்மளுக்கு பின்னாடி வர சன்னதிகள் யாரும் வர முடியாது. அதனால தான் அவங்களுக்கோசரம் தான் நான் கருவறையை வீடியோ எடுத்து நான் அப்லோடு பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாமிலாம் நீங்கள் கொடுத்து வைக்கணும் பார்க்குறதுக்கு. லைஃப்பில் எல்லோரும் பார்ப்பாங்க இந்த சாமியை, அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வர முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி வரதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பயணங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சாமியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நடந்து போகிறோம். திருப்பியும் ஒரு 5-6 மலை வந்து இறங்கி தான் போனோம், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிறது வந்தீங்கன்னா கொடநாடு காட்சிமணின்னு சொல்லுவாங்களே, அங்கே நம்ம போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டே வந்து ஈவினிங்கில் வந்து சீக்கிரமாக அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொண்டை கொடநாடு காட்சிமணிக்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ட்ராவல் விஜயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க, நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இது மாதிரி வீக்கெண்ட் இனிமேல் ட்ரெக்கிங் போகிறோம். ட்ரெக்கிங் போகிற விருப்பமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் லேடிஸ் யாராவது இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ட்ரெக்கிங் போகலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது,
எல்லோரும் ஜாயின் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வராங்க, நீங்கள் விருப்பம் உள்ளவங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொடநாடு காட்சி முனையில் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சி யூ.